ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் வேறு லெவலில் இருக்கேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவும் ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி தான். ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படிலாம் ஒரு ஒன்று நடந்திருக்குமா அப்படின்ற போது என்ன நான் வந்து அதை பற்றி படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணு ஃபுல்லாக கண்ணீர் வரமே அப்படி தேங்கிருச்சு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க, கீழே விழுந்துட்டீங்க, காலில் அடிபட்டுருச்சு, இல்லை மண்டையில் அடிபட்டுருச்சு, இந்த மாதிரினா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அது வந்து ஒரு மென்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதுவே ஒரு உமனுக்கு இதை விட கொடூரமாக நடந்திருந்தா, கொடூரமானா எந்த நான் படிக்கும்போது வந்து இது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி நடந்ததாக இருந்தாலும், பட் அதை படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ கொடூரமாக நடக்குமா, இப்படி ஒரு வஞ்சமும் பிடிச்ச ஒரு மனுஷங்களும் இருக்காங்களா, அப்படி என்ன ஒரு பெண்ணு மேலே அவ்வளோ ஒரு கோபம் ஆத்திரம் அப்படின்லாம் வந்து ரொம்ப இந்த வீடியோவில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ரொம்பவும் ஹர்ட்டாக இருக்கும். அதை இந்த வீடியோ பார்க்குற இந்த கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ரொம்பவும் மனசு தைரியப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. அதாவது ஜப்பானில் வந்த ஒரு 17 வயசு பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொடூரம் நடந்திருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், ஜப்பானில் வாழ்ந்த ஒரு 17 வயசு பொண்ணு ஜுங்கோ ஃபர்டா, அவங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஒரு அந்த 17 வயசு பொண்ணு வந்து நவம்பர் 1 வந்து 1989 நினைக்கிறேன், ஆமாம் எக்ஸாக்டாக தெரியல, அவங்க ஜுங்கோ ஃபர்டா பிறக்கிறாங்க. அவங்க பிறந்து அந்த பள்ளிப்படி படிக்கிறாங்க. ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஜென்ரலாகவே அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டே வந்து நான் நல்லா அழகாக இருக்கணும், நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும், நல்ல ஒரு அட்டென்ஷனாக இருக்கணும், அட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் கோடு, அவங்க அழகாக இருக்கிறனால இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஒரு இந்த பொண்ணுனாலே ஒரு அழகாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு தோணி அந்த பொண்ணுக்கு வந்து ஓவர் அட்ராக்ஷன் ஆகி அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு டேஞ்சராக அமைஞ்சிருச்சு. ஸோ அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது வந்து அதே ஸ்கூலில் படித்த ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த யஷிகோ அந்த ஒரு கேங் இருக்கும், இன்ன வரைக்குமே ஜப்பானில் அந்த கேங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து ஒரு பெரிய டான்ன்ற ஒரு பையன், டான் மாதிரி அந்த ஏரியாவில் அந்த கேங்கில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அந்த ஏரியாவில் கொஞ்சம் டான் மாதிரி அவன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்கிறது, சிம்பிளாக எதுவுமே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, நான் படிக்கணும் அந்த மாதிரி சம் ரீசன் சொல்லி எந்த ஒரு அந்த பையனை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை, எனக்கு வேணாம் நான் படிக்கணும் அந்த மாதிரி சிம்பிளான ரீசன் சொல்லி ஒதுக்கிடுது, ரிஜெக்ட் பண்ணிடுது. அந்த பையனுக்கு வந்து அது வந்து அந்த அவனுக்கு வந்து தாங்க முடியல. அதில் அந்த பையன் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி, ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட மாதிரியும் அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. இவனுக்கு வந்து என்ன பண்ணதுன்னா, இவளை நம்ம எப்படியா அடையணும், இவளை நம்மளை எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு பின்னாடியே வந்து ஜுங்கோ ஃபர்டா பின்னாடியே வந்து சுற்றுறான். அவன் வந்து லவ் பண்ணவே இல்லை, அது வந்து ஒரு கொடூரமாக மாறிடுச்சு. அது வந்து என்னென்னா, இவங்க அந்த பொண்ணு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் 1-2 மணிக்கு வரும்போது அந்த பொண்ணு சைக்கிளில் வருது. சைக்கிளில் வரும்போது அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பையன்லாம் சேர்ந்து அந்த கலாய்க்கிற அந்த மாதிரி இருப்பாங்களே, அதில் ஒரு பையனை விட்டு அந்த சைக்கிளை இடிச்சுட சொல்லிடுறான். இடிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன ஆகுது, இடிச்சோடனே அந்த சைக்கிள் டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருது. அப்போது இவன் போய் என்ன சொல்கிறான், நான் எனக்கு தெரியுதா உன் ஃப்ரெண்டு தான் நான், இந்த மாதிரி தான் பேசி அந்த பொண்ணை வந்து நான் கூப்பிட்டு போய் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் கூட்டிகிட்டு போயிடறான். அந்த பொண்ணு என்ன பண்ண, சரி படித்த பையனான கூட இருக்கிற ஒரு ஸ்கூல் மட்டு அப்படின்னு நம்பி அந்த பொண்ணு அவன் கூட போகுது. அவன் வந்து என்ன சொல்கிறான், போகிற வழியிலே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மயக்கி அந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறான். அந்த பொண்ணுக்கு தெரியல, அந்த பொண்ணுக்கான அது ஒரு நரக பாதைன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. பாவம். சரி, அந்த பையன் வந்து அப்படி கூட்டிகிட்டு போனோடனே இவன் என்ன பண்ணுறான், அப்படி ஷார்ட்கட் வழியாக கூட்டு போய் அவங்க வீட்டுக்கு விடாமல் அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணிடுறான். ஒரு அவள் வேர் ஹவுஸில் வச்சு ஒரு ஹராஸ் பண்ணிடுறான். ஹராஸ் பண்ணிவிட்டு அந்த முத அந்த பொண்ணை அவன் தான் ரேப் பண்ணுறான். இது சொல்கிறதுக்கே வந்து ஒரு அருகதே ஒரு அரு இதாக இருக்குது. அந்த பொண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணுறான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து விடாமல் கொடுமைப்படுத்துகிறான். அந்த வேர் ஹவுஸ்லேருந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இவனோட சேர்ந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துமே அந்த நைட்டு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு
கேவலமான ஒரு செயல் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு இந்த நாட்டில் நடந்திருக்குன்றதப்ப வந்து அந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டில் நடந்திருக்குன்றதப்ப வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து ஒரு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வீட்டில் அந்த அஞ்சு பேருக்கு கொண்ட அந்த குழு பையன் வீட்டிலே வந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மேலே ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணு ஓடி வந்துச்சு. அந்த மாதிரி சொல்லி அவங்களோட வீட்டிலே வச்சு இந்த பிள்ளைய வந்து தினமும் ரேப் பண்ண கேங் ரேப் பண்ண இந்த மாதிரியே ரொம்ப ஒரு டார்ச்சரில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் பொண்ணு காணானோன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணையே வந்து நீ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுற, இல்லைன்னா அந்த பொண்ணையே வந்து கடைசியில் ஃபோன் பண்ணி அந்த பேரண்ட்ஸ்க்கே சொல்ல வச்சுருக்காங்க, மிரட்டி நீ இந்த மாதிரி சொல்லிடு, இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் கொன்றுவோம், இல்லை உங்கள் அம்மாவை ரேப் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லி எங்கள் கேங் மூலமாக போய் பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்காக அவங்க அப்பா அம்மாவும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுங்க அந்த பொண்ணும் சொல்லிடுது. நானாக ஓடி வந்துட்டேன், என்னை தேடாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிடுது. போலீஸும் வந்து அந்த அசோக் அந்த கேங் மேலே ரொம்ப ஒரு பயனால் போலீஸுமே வந்து போய் அவங்கள ஃபைன் பண்ணலை, ஈஸியாக பிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவும் கெஞ்சுது, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன், இதை யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கேட்குது. அப்படி மட்டுமே அந்த பொண்ணை விடாமல் உனக்கு உன் அழகு தானே இருக்குன்ற திமுறையில் நீ ஓவரா பண்ணுற, உன் அழகை நாங்கள் அழிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு மேலே வச்சு தினமும் வந்து ரேப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப. இப்போ வந்து அந்த கிளாஸில் இருக்கிற இவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண வைக்கிறது, ரொம்ப கொடூரமாக பண்ண வைக்கிறது, அந்த ஜூனியர்ஸ் ஜீனியர்ஸ் எல்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியே டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 38 நாள் போயிடுச்சு அந்த மாதிரி. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நீ அழகாக இருக்குன்ற திமுரு தானே, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிலாம் சேர்ந்து அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கே வந்து எனக்குமே ஒரு நடுங்குது. ஒரு மனசுன்றது ஒரு இல்லவே இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்குமே இருக்குது. அவங்களுக்குமே அக்கா தங்கச்சி எல்லாருமே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்குற உங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு நான் கடைசியில் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கண்ணு மயிலெல்லாம் வந்து அழிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை சிகரெட்டால் வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, கை கால் எல்லாம். அப்புறம் அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் டேமேஜ் பண்ணிடுறாங்க. ரொம்ப அந்த பொண்ணுடைய ஒரு இதெல்லாம் அவங்களே சாப்பிட சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் ஒரு கொடுமை பண்ணப்படுது. அப்புறம் 38 நாளுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு கொடுமை நடந்துச்சு. அந்த பொண்ணு வந்து அழுகி என்னை விட்டுருங்க, அந்த பொண்ணு வந்து பாதி பொணமாயிடுச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த பாதி பொணமாயிடுச்சு, அந்த பொண்ணை விட்டுருங்க என்னையும் நான் போயிடுறேன், இல்லை என்னை கொன்றுருங்க அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து 38வது நாள் ஒரு கேம் வைக்கிறாங்க. ஒரு கேமில் வந்து அந்த கேம் பேர் கரெக்டில் அந்த கேமில் நீ எங்கள் கூட வின் பண்ணிடு, நாங்கள் உன்னை விட்டுருவோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அவங்க அந்த பசங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து எங்கள் கூட வின் பண்ணுற, நாங்கள் உன்னை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே வந்து விளையாடுதாங்க கேமு. அந்த கேம் விளையாடுது, அந்த பொண்ணு வின் பண்ணுது. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறதுனா, இவங்க அந்த பொண்ணு வின் பண்ணவொடனே இவங்க இருக்கா இந்த பசங்களுக்கு வந்து இந்த மிருகங்களுக்கு வந்து அசிங்கமாயிடுது. அதனால் அந்த பொண்ணு வந்து இந்த கண்ணுமை இதெல்லாம் அழித்தோடனே வந்து அது ரொம்ப அசிங்கமாக இருக்கணுன்னே அந்த பிள்ளைய வந்து பிளாஸ்டிக் பையில் போட்டு கட்டிடுறாங்க. கட்டி தொங்க விட்டு பாக்ஸிங் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை இந்த ரேப் பண்ண முடியாது, இந்த இவளை வந்து இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு அங்கே வந்து ஆல்ரெடியே வந்து இந்த மாதிரி நடக்குது, கேங் ரேப்பு இந்த மாதிரி தான் நடக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கேங் ஃபுல்லாமே வந்து பெரிய கேங்கு, இந்த மாதிரி தான் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. அப்படி அந்த பொண்ணு வந்து பிளாஸ்டிக் பையில் தொங்கும்போது நிறையா பேர் வற்படுத்தி வந்து ரேப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. அந்த பிளாஸ்டிக் பேக்கில் அந்த பொண்ணை போட்டு பாக்ஸிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு 44 நாளில் இறந்துடுது. அது ஒரு உடல்நிலை இல்லாமல் முடியாமல் இறந்துடுது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்புறம் 44வது நாளில் இறந்துடுது. இப்படி அந்த பொண்ணு இறந்தோடனே இவங்க மாட்டிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை ஒரு காங்கிரீட் இருக்கிற அந்த ஒரு பாக்ஸில் அந்த பொண்ணை காங்கிரீட்டில் போட்டு பூசி அந்த வண்டி போகும்போது அந்த காங்கிரீட்டோடு அனுப்பிடுறாங்க. அப்படி ஒரு இவ்வளோ ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து இவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்தி கொள்ளுவாங்களா, அப்படி என்ன வெறி அந்த மிருக பசங்களுக்கு அப்படின்ற போதெல்லாம் இந்த கேஸை பற்றி அந்த கோர்ட்டில் ஃபைலிங் ஆகுது. இது எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரவங்களுக்குமே தெரிய வரல, அவங்கள வந்து பிடிக்கவும் முடியல. அந்த போலீஸ்காரங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா, அந் வேறு ஒரு கேஸில் அந்த ஏரியா பையன் ஒரு பையன் மாட்டும் போது இவனாகவே உளறிடுறான். ஜுன்
ஜுன்கோ ஃபல்ட் அவங்கள பற்றி ஆமாம் நாங்கள் தான் பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் முறையாக பேசி வளர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ஃபோன் போய் தான் அந்த மாதிரி ஃபோன் போய் தான் அந்த மாதிரி அவன் வந்து பேசி தான் அவன் பிடிக்கிறாங்க. அப்புறமா தான் அந்த கேங்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பசங்க, ஒரு நூறு கொடூரமான பசங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்புறம் டிஎன்ஏலாம் எடுத்து பார்த்தும்போது ஒரு காங்கிரட் உடைக்கும் போது இந்த ஜுன்ஃபால்டாக இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்போ தான் அந்த கோர்ட்லேயே கேஸ் தெரியுது. இந்த கோர்ட் பற்றி கோர்ட்டில் கேஸ் பேசும்போதே நிறையா அங்கே இருக்கிற வக்கீல்ஸ் எல்லாமே மயங்கிலாம் வந்துருக்காங்க. இப்படிலாம் நடந்திருக்கா, இவ்வளோ கொடூரம் நடந்திருக்கா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிருக்காங்க. ஆனால் அந்த கொடூரம் பண்ண அந்த மிருகங்கள் வந்து இன்ன வரைக்குமே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 17 வருஷம் அதிகபட்ச தண்டனையும் குறைந்தபட்ச தண்டனை 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2000 இயர்ஸில் மறுபடியும் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அதே விஷயந்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பெண்ணுக்கெலாம் நடந்திருக்குமா அப்படின்றது போது தான் எனக்கு பற்றி சொல்லும்போதே வந்து எனக்கு நான் என்னதான் எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது. என்ன சொல்கிறது, இப்படி உள்ள இப்படிலாம் நடக்கிற அளவு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு இப்போ எவ்வளோ ஒரு ஆசை ஆசையாக இதாகணும், இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் நினச்சி வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, பார்க்குற பாய்ஸ் இருக்கட்டும் கேர்ள்ஸ் இருக்கட்டும் முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன், அது வந்து ஈஸியாக ஒருத்தன் வந்து பேசுகிறான் உங்கள்கிட்ட வந்து உங்களை மிரட்டுறான் உங்களை ஒருத்தன் ஹராஸ் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தைரியமாக போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு பெண் வந்து இவ்வளோ ஒரு கொடூரமாக நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் போய் தைரியமாக சொல்லுங்கள், அது தப்போ ரைட்டோ ஒரு பையனை நம்பி போகக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு பையனை வந்து என்ன தான் ஃப்ளட் பண்ணி பேசினாலும் ஒரு பையன் வந்து என்ன தான் பேசினாலும் ஹராஸ் பண்ணாலும் தைரியமாக போய் உங்கள் பேரண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டுமே நிறையா நடக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெண்களுமே வந்து என்ன தப்புனாலோ என்னனாலோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதாவது ட்ரூத்தாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸை விட வேறு யாருமே உங்களை செக்யூர் பண்ணுற ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அடித்தாலும் திட்டினாலும் அவங்க தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நிற்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கொடூரம் நடந்தது ரொம்ப ஒரு கொடூரமான செயல். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்றது நான் இனிமேல் நினைக்கிறேன், நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் தெரிஞ்சு இருக்குது அப்படின்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு 25 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்து இப்படி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் பெண்கள் யாராக இருந்தாலும் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஷேர் பண்ணுங்கள், இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் கேஷுவலாக பேசுங்க. எதுவுமே வந்து எல்லாருமே வந்து கேஷுவலாகவே பேசுங்க. எந்த விதனாலும் உங்கள் பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டே சொல்லுங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறேன். ஓகேவா கைஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கோடு பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பை கைஸ்.